இப்போது அமைப்புகள் வந்து உருவாகியாச்சு, ஓகேங்களா? சரி, அமைப்புகள் வந்து உருவாக்கியாச்சு. இந்த அமைப்புகளோட செயல்பாடுகள் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். இந்த சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் 20 நவம்பர் 1916 தான். இதோடைய பேர் வந்து எங்கேயுமே மாற்றலை. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, ஓகேங்களா? அதுக்கு உதாரணமும் சொல்கிறேன், ஏன் எதுக்கு மாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பத்திரிகைகள் வெளியிடணும், அவங்க அமைப்புகளோட கொள்கைகள். இன்றைக்கி தேர்தல் களத்தில் நிற்கிறோம்ல, எல்லாரும் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுக்காக, பத்திரிகைகள் வெளியிடுறதுக்காக சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. டு பப்ளிஷ் நியூஸ் பேப்பர்ஸ், செய்தித்தாள்கள் வெளியிட, ஓகேங்களா? இது வந்து அவங்களுடைய ப்ரொபகண்டா டிவைஸ், தட் மீன்ஸ் பிரச்சார சாதனமாக செயல்பட்டது. ஃபஸ்ட்டு 20 டிசம்பர் 1916, ஓகேங்களா? கரெக்டாக இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் ஃபார்ம் பண்ணி இந்த மீட்டிங் நடந்ததில் அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு மாதம் கழித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாங்க. பிராமணர் அல்லாதோர் கொள்கை அப்படிங்கிறது, இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி பார்த்துருக்கலாம். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்ட அமைப்பு கேட்டாங்கன்னா எஸ்ஐபிஏ, வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிடி தியாகராய செட்டி, ஓகேங்களா? ரெண்டு பேரையும் மாற்றிக்காதீங்க. வெளியிட்ட அமைப்பு அசோசியேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஐபிஏ, இல்லை வெளியிட்ட நபர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பிடி தியாகராய செட்டி. இதில் கொஞ்சம் மைன்யூட்டாக நீங்கள் பார்த்துக்கணும், ஓகே? அப்போ இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோனா என்ன? ஆக்சுவலாக வெங்கடேஷன் சார் புக்கில் இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கோம், நிறைய செய்தித்தாள்களையும் இது வந்திருந்தது. இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருந்ததோ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பிராமணர்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வாஸ்தவம் தான். ரெண்டாவது, எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த இடங்களை பிராமணர்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரி, வாஸ்தவம் தான். தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கும் சமூகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்க கொடுமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, வாஸ்தவம் தான். கடைசியாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு சுயாட்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோக்கும் அவங்க 4வது சொன்ன பாயிண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனாலுமே இந்தியாவுக்கு சுயாட்சி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். வேணா இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ இன்றைக்குமே வெப்சைட்ஸில் இருக்க எடுத்து படிங்க. ஓகே, இதோடைய பத்திரிகைகள் நீங்கள் லாஸ்ட் குரூப் ஒன் எக்ஸாம் 2021 நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியோட பத்திரிகைகள் அதோடய எடிட்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து குழப்பம் இருந்துச்சு, நான் அந்த குழப்பத்தையும் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஓகேங்களா? இது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 26 பிப்ரவரி 1917 இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து வெளியிடப்பட்டது, ஓகேங்களா? இப்போ அந்த கதைக்கு வர்றேன். இன்றைக்கி எலெக்ஷன் காலத்தில் நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு அஇஅதிமுக அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க, ரெட்டலை கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, திமுக அப்படிங்கிறத விட உதயசூரியன் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கட்சிகள் வந்து சின்னத்தை முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தான் அந்த கால மக்களுக்கு சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக புரிஞ்சிருக்காது. அவங்க வந்து இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை வருதுல்ல அந்த கட்சி அப்படின்னே சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டினே மாற்றிடுவோமே அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேப்பர், இதோட எடிட்டர் வந்து ரெண்டு பேர், கருணாகர மேனன் ப்ளஸ் டிஎம் நாயர், ஓகேங்களா? இந்த கருணாகர மேனன் வந்து ஒரு கதை சொல்கிறேன். இந்த கருணாகர மேனன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமண ஆதரவாளர். அப்புறம் எப்படி, யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கே அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் எப்படி இவர் இங்கே வந்தார் அப்படின்னா, இந்த கருணாகர மேனன்ட்ட இனிஷியலாக என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீதி கட்சி வந்து ஒரு பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு எடிட்டராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கருணாகர மேனன் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பேப்பரில் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூ ஆனார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருனா, இல்லை என்னோட கொள்கைக்கு இது எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து விலகிட்டார். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டராக இருந்தால் டிஎம் நாயர் தான், ஓகேங்களா? ஒன்று கருணாகர மேனன் கொடுக்கலாம், இல்லைனா டிஎம் நாயர் கொடுக்கலாம். சப் எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அதோட எடிட்டர் சப் எடிட்டர் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது திராவிடன். இந்த திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் நியூஸ் பேப்பர், June 1917 வெளியிடப்பட்டது. இதோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா பக்தவச்சலம் பிள்ளை. மூணாவது ஆந்திர பிரகாசிகா. இந்த ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது தெலுங்கு மொழி செய்தித்தாள், 1919 வெளியிடப்பட்டது. இதோட எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தசாரதி நாயுடு. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து எஸ்ஐபிஏ, சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் கேட்டாங்கன்னா நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர், திராவிட நியூஸ் பேப்பர், ஆந்திர பிரகாஷிகா, இந்த நாலுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த நாலு தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேள்வியில் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போது எஸ்ஐஎல்எஃப், அதாவது
தமிழ்நாட்டோட அரசியல் முகத்தையே மாற்றின ஒரு ஆரம்ப கால கட்சி இது தான், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 நவம்பர் 1916 உருவாக்கப்பட்டது. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா டிஎம் நாயர், நடேச முதலியார், தியாகராய செட்டி. ஓகேங்களா, இதோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராய செட்டி, ஃபஸ்ட்டு செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார். ஓகேங்களா, இந்த ஆற்காடு ராமசாமி முதலியாரை நீங்கள் எத்தனை பேர் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். 3 வட்டமேசை மாநாடுகள்லையும் கலந்து கொண்டவர் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்லுவோம். கரெக்டாக 3 வட்டமேசை மாநாடுகளையும் கலந்துக்கிட்டவர். ஆனால் இந்த ஆற்காடு ராமசாமி முதலியாரும் 3 வட்டமேசை மாநாட்டுக்கும் போனார். பட் இவரை நம்ம நிறைய இடங்களில் படிக்கிறது கிடையாது. இவரோட இவரோட தம்பி ஃபேமஸ், ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியார். ஓகேங்களா, எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி படிக்கும்போது செகண்டரி எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் 1952-53 பீரியடில். அதோட ஹெட் யார் அப்படின்னா இந்த ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியார். அதனால தான் அதை ஏஎல் முதலியார் கமிஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அவரோட அண்ணன், ரெண்டு பேருமே ஒன்றா பிறந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆற்காடு ராமசாமி முதலியார் வந்து இந்த எஸ்ஐஎல்எஃபோட செக்ரட்டரியாக இருக்கிறார். இப்போ 1917 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஓகேங்களா, இதுக்கு தேதி வந்து எங்கேயுமே கொடுக்கல, பெரும்பாலும் உங்களுக்கு வருடம் தான் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1916 எஸ்ஐஎல்எஃப் உருவாக்கப்பட்டது, 1917 இதோட பெயர் வந்து மாற்றப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பிராமணர் அல்லாதோர் சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போன முதல் அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய அமைப்புகள் இருந்தாலுமே அவங்க எல்லாத்துலேயுமே நிறைய உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணலை. ரெண்டாவது அந்த உறுப்பினர்கள்கிட்ட ஒற்றுமையும் இல்லை. பட் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அந்த எல்லா உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்துச்சு. அதுவே ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் கட்ட வெற்றின்னே சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு பிரபலமான கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்த ஃபோட்டோ. ஓகேங்களா, அந்த ஃபோட்டோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 20/11/1916 அடுத்த வார்த்தையை பாருங்க, அரசியல் துறை, நீதித்துறை, நிர்வாகம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் சமூக நீதியை நிலைநிறுத்திய திராவிட இயக்கத்தின் முதல் அரசியல் முகமான நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள். ஓகேங்களா, திமுகவோட அஃபீஷியல் வெப்சைட்ல இந்த போட்டோ இருக்குது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20/11/1916 தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்கப்பட்ட நாள்னே கொடுத்துட்டாங்க. நிறைய இடங்கள்ல 1917 அப்படின்னு போட்டிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா திருத்திக்கோங்க. ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மாநாடுகள், இப்போ ஒரு கட்சின்னு இருந்துச்சு அப்படின்னா கொள்கைகள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும், யாரோட முன்னேற்றத்திற்காக நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியும் அப்படி தான், ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த கட்சியோட கொள்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறதுக்காக மீட்டிங் வந்து போடுறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் மீட்டிங். ஓகேங்களா, இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார வீதியில் வந்து நடக்குது, 1917 ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இதோட தலைமை யார் அப்படின்னா பனகல் ராஜா. இந்த மாநாட்டில் தான் நீதிக்கட்சியோட நோக்கங்களும் இலக்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவுபடுத்தப்பட்டது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யாருக்காக நாங்கள் போராட போகிறோம் அப்படிங்கிறது, இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. நீதிக்கட்சியோட முதல் மாநாடு. ஓகேங்களா, மொட்டைக்கட்டையாக முதல் மாநாடுன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும், முதல் மாநில மாநாடுன்னு கேட்டால் சென்னையின்னு தான் போடணும். ஓகேங்களா, இது மாவட்ட மாநாடு மாதிரி தான் நடந்தது. 1917 மேலும் 6 வட்டார மாநாடுகள் வந்து நடந்தது. எங்கெங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு, பிக்காவாலே, புலிவெண்டியா, பெசவாடா, சேலம், திருநெல்வேலி. முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறது 1917 டிசம்பர் 28-29 சென்னையில் வந்து நடந்தது. ஸோ முதல் மாநில மாநாடுன்னு கேட்டால் நீங்கள் சென்னை தான் போடணும், எதுவுமே கொடுக்காம முதல் மாநாடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் கோயம்புத்தூர் தான் போடணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி முதல் மாநாடுன்னு கேட்டப்போ கோயம்புத்தூர் தான் இருந்துச்சு. மாநில மாநாடு, மாநில அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க அப்படின்னா சென்னை தான் போடணும். க்வெஸ்சன் பேப்பரில் ஒரே இடத்துல சின்ன வித்தியாசத்தை கொடுத்துட்டு குழப்பிடுவாங்க. ஓகே, மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன், 20/9/1917 ஆக்சுவலாக இது வந்து நீதி கட்சிக்கு போட்டிக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் கிடையாது. இவங்களோட கொள்கைகளும் அவங்களோட கொள்கைகளும் ஒன்றா தான் இருந்தது. இதோட ஃபவுண்டர் வந்து ஈவே ராமசாமி, திருவிக்கா, வரதராஜுலு நாயுடு, கேசவப்பிள்ளை. ஓகேங்களா, இவங்களுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றம் தான். சார், எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றமா அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்து எல்லா மக்களுக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே கதை தான். எல்லாரும் தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்கு தான் செஞ்சாங்க. பட் நீதி கட்சி அளவுக்கு இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரபலம் அடையலை. இப்போ
இந்த அசோசியேஷனோட நியூஸ் பேப்பர், தட் மீன்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதோட நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு. ஒன்று வந்து இந்தியன் பேட்ரியாட், அதாவது இந்திய தேசபக்தன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரெண்டாவது தேசபக்தன் அப்படிங்கிறது தமிழில். ஓகேங்களா, திருவிக்காவோட பத்திரிகை அப்படின்னு கேட்டால் தேசபக்தன் தேசபக்தன் சொல்லுவோம்ல, அவர் அந்த பத்திரிகையை இந்த அமைப்பில் தான் வெளியிட்டு இருந்தார். ஸோ அதனால் திருவிக்கா பற்றி எங்கேயாவது படிச்சிங்கன்னா பக்கத்தில் இந்த அமைப்பையும் எழுதி வச்சுக்கோங்க. இதோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கேசவ பிள்ளை, வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். ஓகேங்களா, ஓகே. ஏன்னா நமக்கு பெரியாரை பற்றி படிக்கும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து திராவிடர் கழகத்தில் தான் அப்புறம் கொண்டு வருவீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பில் வந்து பெரியார் இருந்தார். 1938 December 29 நீதி கட்சியோட தலைவராக பெரியார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேங்களா, ஸோ நீதி கட்சியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்புகளை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். இப்போ பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் 1940 நினைக்கிறேன், அந்த டைமில் பெரியாரை வந்து முதலமைச்சராக ஆளுநர் அழைப்பு கொடுப்பார். அப்போ பெரியார் வந்து, ஏன்னா பெரியார் மேலே வைக்கிற கிரிட்டிசிசமே இது தான், பெரியார் வந்து இப்போ அறிஞர் அண்ணா முதலமைச்சரானோடனே அறிஞர் அண்ணாவோட நெருக்கமாயிட்டார், காமராஜர் முதலமைச்சரானோடனே காமராஜரோட நெருக்கமாயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை அது கிடையாது. 1940 பெரியாரை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அப்போ பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, நான் நடத்துறது அரசியல் இயக்கமும் கிடையாது, நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் ஆட்சி அமைக்க மறுத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாற்றிருப்பார். ஏன்னா இது ஒரு அரசியல் இயக்கமாக இருக்குது, நமக்கு அந்த முகம் தேவையில்லை, நம்ம ஒரு பகுத்தறிவு இயக்கமாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் திராவிடர் கழகம்னு மாற்றினார். 1944 August 27 பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது சேலம் மாநாட்டில். ஓகேங்களா, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவரே அறிஞர் அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1949 September 17 திமுக உருவாக்கப்படுது. சென்னையில் ராயபுரத்தில் இருக்க ராபின்சன் பார்க், இந்த ராபின்சன் பார்க்கில் வந்து 5 சேர்ந்து திமுக வந்து உருவாக்குனாங்க. அந்த 5 யார் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தை நீலவேகம், ஓகேங்களா, ரெண்டாவது ரா நெடுஞ்செழியன், மூணாவது மதியழகன், நாலாவது நடராசன், அஞ்சாவது அறிஞர் அண்ணாதுரை. இவங்க 5 சேர்ந்து தான் திமுக வந்து உருவாக்குனாங்க. திமுகவோட ஆரம்ப கட்ட 5 தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த 5 தான் சொல்லணும். ஓகேங்களா, ஆப்ஷனில் கலைஞர் கருணாநிதி இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 5 தான் முதன் முதல்ல அந்த பார்க்கில் உருவாக்குனாங்க. அதுக்காக ஆரம்ப கட்டத்தில் கலைஞர் அவர்களோட பங்களிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பார்க்கில் இருந்தது இவங்க 5 தான். இவங்க 5 சேர்ந்து தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, 1972 October 17 அதிமுக உருவாக்கப்படுது. அது ஒரு மாநில கட்சியாக பதிவு செய்யப்படுது. 1976 அதிமுக வந்து அஇஅதிமுக அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னென்னா எமர்ஜென்சி அமலில் இருந்தப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர், அதாவது ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிறத அஇஅதிமுக அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அப்போது அதிமுக வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்தது. அதை நீங்கள் எங்கே உணரலாம் அப்படின்னா, நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் 10+2+3 அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டமை தமிழ்நாடு 1978 அமல்படுத்தியிருப்பாங்க. ஆனால் 1986 பாலிசி தான் அதை கம்பல்சரினே சொல்லிச்சு. அதாவது 86 தான் கட்டாயம்னே சொன்னாங்க, நம்ம 78 அறிமுகப்படுத்திட்டோம். ஏன்னா அப்போ காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிற காரணத்துக்காக. நீதி கட்சியோட ஆட்சி, இந்த நீதி கட்சியோட ஆட்சி அப்படின்னு சொல்கிறப்ப 17 ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, 13 ஆட்சி அமைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ சில காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியாக இருந்தாங்க, அதை எல்லாமே நம்ம பார்க்கணும். 1920 November-December எலெக்ஷன் நடக்குது. 1920 November-December சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது. ஒத்துழையாமை இயக்கம் அமலில் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ காங்கிரஸ் கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னோடனே மற்ற கட்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது எளிதாக கிடச்சிது. ஏன்னா அப்போ காங்கிரஸ் வந்து இந்தியாவோட முகமாக அறியப்பட்டு இருந்தது. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது 127. இந்த 127 எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது 98. ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 29, மொத்தம் சேர்த்தீங்கன்னா 127. இந்த 127, இந்த 98 சீட்டில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து 63 இடங்களில் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 64.28% ஓட்டு வந்து வாங்குச்சு. ஓகேங்களா, ஓகே. இது வரைக்கும் உள்ளது டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க. 1920 சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஒத்துழையாமை கமம்ல இருந்ததுனால காங்கிரஸ் கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கப்புறம் நீதி கட்சி 98 இடங்கள், 63 இடங்கள் ஜெயிச்சாங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன், ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தது. ஓகேங்களா,
அப்போ நீதிக்கட்சி வந்து பெரும்பான்மை பெற்றதுனால சென்னை மாகாண ஆளுநராக இருந்த மார்க் மிஸ் வில்லிங்டன் பார்த்தீங்க அப்படின்னா நீதிக்கட்சியோட தலைவர் தியாகராய செட்டி வந்து ஆட்சி அமைக்க அழைக்கிறார். அதாவது ஒரு தலைவர்களை பற்றி நிறைய பேர் புகழ்ந்து எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எழுதுகிறாங்க. அது எந்த அளவில் சரி அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா இது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிடி தியாகராய செட்டியை தான் அவர் ஆட்சி அமைக்க அழைச்சார் ஆளுநர் வந்து வில்லிங்டன் வந்து. அப்போ பிடி தியாகராய செட்டி வந்து மக்கள் வரிப்பணத்தில் நான் சம்பளம் வாங்க விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பதவியை நிராகரித்ததாக ஒரு கதை உண்டு. பட் அதே பிடி தியாகராய செட்டி தான் சென்னையோட மேயராக இருந்தார். சென்னை மேயருக்குமே மக்கள் வரிப்பணம் தான் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல அவர் ஏன் பதவியே இருக்கலை அப்படிங்கிறதுக்கு முழுமையான காரணம் எங்கேயுமே போடப்படலை. ஓகே, ஸோ நம்ம பிடி தியாகராய செட்டி வந்து இல்லை நான் பதவியேற்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிடி தியாகராய செட்டி என்ன பண்ணார், இந்த ஏ சுப்ராயலு நாயுடுவோட பேரை வந்து பரிந்துரைத்தார். சுப்ராயலு நாயுடுன்னு போடுவாங்க, சுப்ராயலு ரெட்டியார்னு போடுவாங்க, நமக்கு வந்து இதில் வந்து முழுசாக தெரியலை, அதனால் சுப்ராயலு அப்படின்னே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமம் இதில் சுப்ராயலு ரெட்டி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, நீதிக்கட்சியோட முதலமைச்சரவை சுப்ராயலு ரெட்டியார் பார்த்தீங்க அப்படின்னா 17/12/1920 11/7/1921 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மாதம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து தன்னுடைய பதவி விலகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பனகல் ராஜா 1923 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் 23-26 பனகல் ராஜா தான் இருப்பார். ஓகேங்களா, இந்த சுப்ராயலு ரெட்டியாருக்கும் முதலட்சுமி ரெட்டியும் நெருங்கின உறவினர்கள். எந்த அளவுக்கு உறவினர்கள் அப்படின்னா சுப்ராயலு ரெட்டியாரோட அக்கா மருமக தான் முதலட்சுமி ரெட்டி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா இல்லைனா ஜமீன்தார் ஆஃப் காலகஸ்தின்னு சொல்லுவாங்க, ராஜா சார் பனங்கண்டி ராமராயனிங்கர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 1921-23 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மில் 23-1926 வரைக்கும் இருந்தார். ஓகேங்களா, ஸோ நீதிக்கட்சியோட தேர்தல் இது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீதிக்கட்சியோட முதலமைச்சர் வரிசை வந்து போன குரூப் 4 தேர்வில் வந்து கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு.